சென்னை கீழ்ப்பாக்கத்தில் பள்ளி மாணவன் கடத்தல் வழக்கில் திடீர் திருப்பமாக தேர்வுக்கு பயந்து மாணவன் கடத்தல் நாடகம் ஆடியது அம்பலமாகியிருக்கிறது. சென்னை கொண்டித்தோப்பைச் சேர்ந்த அரவிந்த் சர்மா கீழ்ப்பாக்கம் தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மகன் மிதிலேஷ்குமாரை கடத்தி சென்றதாக புகார் அளித்தார். வழக்கமாக வீட்டிற்கு திரும்பும் ஆட்டோ அருகே நின்று கொண்டிருந்த போது ஆட்டோவில் கடத்திச் சென்றதாகவும் பச்சையப்பன் கல்லூரி அருகே சிக்னலுக்காக ஆட்டோ நின்றபோது ஆட்டோவில் இருந்து தப்பியதாக தெரிவித்திருந்தார். இதையடுத்து பள்ளி மற்றும் பச்சையப்பன் சிக்னல் அருகே இருக்கும் அனைத்து சிசிடிவி கேமராக்களையும் போலீசார் ஆய்வு செய்த போது எந்த தடயமும் கிடைக்கவில்லை. மிதிலேஷிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்ட போது அரையாண்டு தேர்விற்கு அஞ்சி மாணவன் கடத்தல் நாடகம் ஆடியது அம்பலமாகியுள்ளது. கடத்தல் நாடகம் ஆடினால் பெற்றோர் பள்ளிக்கு அனுப்ப மாட்டார்கள் என்று எண்ணி பேருந்து மூலமாக பச்சையப்பன் கல்லூரி அருகே சென்று அங்கிருந்து மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு வந்த மிதிலேஷ் பயணி ஒருவரின் செல்போன் மூலமாக தான் கடத்தப்பட்டதாக வீட்டிற்கு தெரிவித்திருக்கிறார். கடத்தல் நாடகமாடிய சிறுவனை எச்சரித்து பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.